அண்ணே இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்கண்ணே. நன்றிடா தம்பி. உன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க போல. என்னண்ணே பண்றது? என்னாச்சு தம்பி? முந்தானத்து ஆடும்போது தள்ளிட்டு போய் கம்பிலே இடிச்சிட்டாங்க என்ன, விழாவிலே அடிச்சிருச்சு. அந்த ஊர் திருவிழா போனி அப்பயா தம்பி அடிச்சிருச்சு? ஆமாண்ணே. அண்ணே வீட்டில் ஃபோன் பண்றேன், பேசிட்டு வரேன். சொல்லுத்தா. எங்க முடிஞ்சிச்சாங்க? முடிஞ்சுத்தா, அவ்வளோதான், கிளம்ப போறேன். மாணிக்கா. அண்ணே நல்லா இருந்துச்சு மாணிக்கா இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. அரிசி இல்லைங்க, வரும்போது அரிசியும் பருப்பு மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரித்தா. இன்னமும் பிள்ளைகளை சாப்பிடாமையா வச்சிருக்க? அந்த பையன் யாரு மாணிக்கம்? இத்தனை வருஷமா பார்த்தது இல்லையே, இந்த வருஷம் பட்டையை கிளப்பி விட்டுட்டா. சரித்தா, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். அவன் சேர்ந்து 3 மாசம் தானே ஆகுது. தம்பி கலக்கிட்டீங்க, பசங்கள்லாம் உங்கள் பேர் சொல்லி தான் கத்துறாங்க. நன்றிண்ணே. சரி மாணிக்கம், அடுத்து எதுனாலும் சொல்கிறேன். ஆ பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணே. சொல்லு தம்பி. அண்ணே காசு என்ன மாணிக்கம்? தம்பி கிட்ட சொல்லலையா? போயிட்டு வாங்க தம்பி, நாளைக்கு அனுப்புறேன். இல்லைண்ணே கையிலேயே கொடுத்துருங்கண்ணே. என்ன மாணிக்கம் அசிங்கப்படுத்துறியா? 4 பேர் பார்க்குறாங்க, போங்க முதல்ல. அண்ணே இப்படி தான் சொல்கிறீங்க, பேசின காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்கண்ணே. டேய் யாருடா நீங்கள்லாம்? நாங்களாம் உங்களை கூப்பிடலைனா 5-க்கும் 10-க்கும் பிச்சை தான் எடுக்கணும். அடுத்தடுத்து கூப்பிடணுன்னா நான் கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போங்க. பிட்ரா தம்பி, இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா? அண்ணே நம்ம என்னென்ன சும்மா வானே காசு கேட்குறோம், அங்கே நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆடுறது எவ்வளோ கஷ்டம்னே. நானும் 10 வருஷமாக இருந்துட்டேன் தம்பி, நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். இங்கே கலைக்கான மரியாதை எங்கேயும் கிடைக்கல தம்பி. நமக்கும் குடும்பம் குட்டினா இருக்குது இல்லைண்ணே, எத்தனையோ பேரை சிரிக்க வைக்கிற நம்ம நம்ம குடும்பத்தை சிரிக்க வைக்க முடியல. கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான்.